வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஜாப் ஷாட். நாம் நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஜாபுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். தேனி மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களை நிரப்புவதற்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் விவரிக்கப்படுகின்றன. நிறுவனம் தேனி மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஹெச்எஸ் வகை. இது ஒரு அரசு வேலை. பதவி மாவட்ட திட்ட மேலாளர், தரவு உதவியாளர். காலியிடங்கள் பல்வேறு காலியிடங்கள் உள்ளது. இதுக்கான சேலரி பார்த்தோம்னா மாவட்ட திட்ட மேலாளருக்கு 30,000, தரவு உதவியாளருக்கு 15,000. இதுக்கான கல்வி தகுதி மாவட்ட திட்ட மேலாளருக்கு பிஎஸ்எம்எஸ், தரவு உதவியாளருக்கு பிஇ பிடெக்கு. இதுக்கான வயது வரம்பு குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்ச வயது 34. விண்ணப்ப கட்டணம் இல்லை, நோட் பண்ணிக்க. தயவு செஞ்சு விண்ணப்ப கட்டணம் இல்லைன்னு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாவே நமக்கு அந்த வேலை எலிஜிபிலிட்டி இருந்தால் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் உங்களுக்கு இந்த வேலை நமக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி விட்றாதீங்க. அட்லீஸ்ட் உங்கள் நண்பர்களுக்கு ஒரு 10-15 நண்பர்களுக்காவது சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக முக்கியமான வீடியோ கூட அமையும். ஸோ உங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பணிபுரியும் இடம் தேனி, தமிழ்நாடு தான். லோக்கலில் ஒரு சூப்பரான ஜாப்பு, வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க, முந்திக்கிங்க. ஓகேங்களா? தேர்வு செய்யும் முறை நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பிக்கும் முறை இந்த பதவிக்கு தபால் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மற்றும் விண்ணப்ப படிவம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. முதலில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பதிவிறக்கம் செய்யவும். அதை நன்கு படித்து அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தகுதிகள் அனைத்தும் தங்களிடம் இருக்கிறதா என்று உறுதி செய்து கொள்ளவும். பின்னர் விண்ணப்பத்தை எந்த தவறும் இல்லாமல் பூர்த்தி செய்யவும். விண்ணப்பத்தை பூர்த்தி செய்த பின்பு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தகவல் அனைத்தும் சரியாக உள்ளதா என உறுதிப்படுத்திக் கொள்ளவும். பின்னர் விண்ணப்பத்தை அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு அனுப்பவும். ஸோ இதுக்கு டேட் பார்த்துங்க. விண்ணப்பிக்க ஆரம்பிக்க தேதி 3/11/2023, விண்ணப்பிக்க கடைசி தேதி 17/11/2023. ஸோ இதுக்கான அப்ளை லிங்க் பார்த்துங்க, தேனி .nic.in. ஸோ இந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ இல்லை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கங்க. தயவு செஞ்சு நீங்கள் லிங்கில் போய் அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தயவு செஞ்சு நான் மறுபடியும் சொல்கிறேன், எலிஜிபிலிட்டி இருந்தால் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். கவர்மெண்ட் சான்ஸ்லாம் வந்து என்றைக்குமே கிடச்சிடாது, வர்ற வாய்ப்பை பயன்படுத்திங்க, அதுதான் புத்திசாலித்தனம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.